வணக்கம். ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய வகுப்பு நாம பொருள்களை பற்றி படித்து வருகிறோம். அதாவது மொழி மாற்று பொருள்கள், விற்பூட்டு பொருள்கள், தாப்பிசை பொருள்கள் எனும் இந்த மூன்று பொருள்களை பற்றி படித்து வருகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஆற்று நீர் பொருள்கள், நிறையல் நிறை பொருள்கள், கொண்டு கூட்டு பொருள்கள் இந்த மூன்றையும் நம்ம படித்துவிட்டோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறேன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன், பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பகுதியில் நம்ம வந்து இந்த மூன்று பொருள்களை பற்றி படிக்கலாம். முன்பாக பொருள்கள் என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஒரு செய்யுளில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ளும் முறையை பொருள்கோள் என வழங்குவர். அதாவது பொருள் கொள்ளும் முறை, பொருள் கொள்ளும் முறை வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலில் உள்ள அடிகளை அல்லது சீர்களை, சொற்களையோ அடிகளையோ நம்ம வந்து மாற்றி அமைத்து பொருள் கொள்ளலாம். அந்த பொருள் கொள்ளும் முறை, அதற்கு பெயர் தான் பொருள்கோள் ஆகும். இந்த பொருள்கோள் எட்டு வகைப்படும். அவை ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிறல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் என இந்த பொருள்கள் எட்டு வகைப்படும். இந்த பகுதியில் நம்ம வந்து தாப்பிசை பொருள்கள், மொழி மாற்று பொருள்கள், வீட்பூட்டு பொருள்கள் இவைகள் வந்து நம்ம வந்து படிக்கலாம். முதல்ல நம்ம மொழி மாற்று பொருள்கள் படிக்கலாம். ஒரு அடியில் உள்ள சொற்களை அவை தரும் பொருளுக்கு ஏற்ப மாற்றி கூறுதல் மொழி மாற்று பொருள்கள் என வழங்கப்படும். மொழி என்றால் என்ன? ஒரு சொல். அதாவது ஒரு அடியில் உள்ள சொற்களை வந்து அவை தரும் பொருளுக்கு ஏற்ப, அவை தருகின்ற பொருளுக்கு ஏற்றால் போல நம்ம வந்து மாற்றி கூறுதல் தான் மொழி மாற்று பொருள்கோள் என வழங்கப்படும். எடுத்துக்காட்டு: சுரையாழ, அம்மி மிதப்ப, வரையணைய, யானைக்கு நீத்து, முயற்கு நிலையென்ப, காணக நாடன் சுனை. இந்த பாடலை நம்ம வந்து அப்படியே படித்தால் வந்து பொருள் தெளிவு இருக்காது. நம்ம வந்து இப்போ அப்படியே படித்தோம்னா நமக்கு வந்து மீனிங்கே புரியாது, பொருளே வந்து விளங்காது. இதை நம்ம எப்படி படிக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இதனை வந்து சுரை மிதப்ப இந்த மாதிரி படிக்கணும். சுரை மிதப்ப, சரிங்களா? அடுத்தது அம்மி ஆழ, அம்மி ஆழ இந்த மாதிரி படிக்கணும். அடுத்து யானைக்கு நிலை, நீ பாருங்கள், யானை, யானைக்கு நிலை. அடுத்து முயற்கு, அதாவது முயல் வந்து நீத்து, முயல், முயல் வந்து நீத்து. இந்த மாதிரி அந்தந்த அடியில் உள்ள சொற்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், முன் பின்னாக மாற்றி பொருள் கொள்ளுதல் வேண்டும். அந்தந்த அடியில் உள்ள சொற்களை வந்து முன் பின்னாக, அதாவது சுரை மிதப்ப, அம்மி ஆழ இந்த மாதிரி முன் பின்னாக அந்த அடியில் உள்ள சொற்களை வந்து முன் பின்னாக வந்து மாற்று பொருள் கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு பொருள் கொள்ளும் முறைக்கு தான் என்ன பெயர், மொழி மாற்று பொருள்கோள் ஆகும். அடுத்தது விற்பூட்டு பொருள்கோள். வில்லின் இரு முனைகளையும் இணைத்து கட்டுதல் போல செய்யுளின் முதலில் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருள்பட பொருத்துவது விற்பூட்டு பொருள்கோள் ஆகும். இதனை பூட்டு விற் பொருள்கோள் எனவும் கூறுவர். அதாவது விற்பூட்டு, வில்லை பூட்டுதல், சரிங்களா? அதாவது வில்லின் இரு முனைகளையும் வந்து இணைத்து கட்டுதல் போல, இந்த முனையும் அந்த முனையும் வந்து இழுத்து கட்டுதல் போல, ஒரு செயலில் அமைந்துள்ள முதல் சொல்லும் இறுதி சொல்லையும், ஒரு செயலில் அமைந்துள்ள முதல் சொல் முதல் சொல்லையும், அதே செயலில் அமைந்துள்ள இறுதி சொல் இறுதி சொல்லும் பார்த்தீங்கன்னா பொருள்பட பொருத்துவது, அதுதான் பார்த்தீங்கன்னா விற்பூட்டு பொருள்கள் ஆகும். இதற்கு இன்னொரு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூட்டுவிற் பொருள்கள். விற்பூட்டு பொருள்களுக்கு இன்னொரு பெயர் என்ன, பூட்டுவிற் பொருள்கள் ஆகும். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. அதாவது இந்த பாடலின் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று உயிருடன் இருந்த ஒருவர் வந்து இன்று உயிருடன் இல்லை. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை. இந்த உலகில் நேற்று உயிருடன் இருந்த ஒருவர் வந்து இன்று இல்லை எனும் இந்த பெருமையை உடையதே இந்த உலகம். இந்த குறளை பார்த்தீங்கன்னா உலகு எனும் இந்த இறுதி சொல் பார்த்தீங்கன்னா முதல் சொல்லான நெருநல் எனும் இந்த சொல்லோடு சேர்த்து பொருள் கொள்வதனால் இது வந்து விற்பூட்டு பொருள்கள் ஆகும். இந்த உலகு எனும் இந்த இறுதி சொல் வந்து முதல் சொல்லான இந்த நெருநல், அதாவது இவ்வுலகில், இவ்வுலகில் வந்து நேற்று உயிருடன் இருந்த ஒருவர், அப்போது இது வந்து இதோடு சேர்ந்து வந்து பொருள் தருகின்றது. இதை இதை நம்ம சேர்த்து வந்து நம்ம பொருள் கொள்ள வேண்டும். இவ்வாறு அமைவது தான் வந்து விற்பூட்டு பொருள்கோள் ஆகும். அடுத்தது தாப்பிசை பொருள்கோள். ஊஞ்சலின் நடு நின்ற கயிறு முன்னும் பின்னும் சென்று வருவது போல செய்யுளில் நடுவில் அமைந்திருக்கும் சொல் செய்யுளின் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கும்
சொற்களுடன் பொருந்தி பொருளை தருவதே தா பிசை பொருள்கோள் ஆகும். அதாவது ஊஞ்சலில் நடுவில் இருக்கின்ற அந்த கயிறு பார்த்தினா முன்னும் பின்னும் சென்று வருவது போல ஒரு செயலில் அமைந்திருக்கும் நடுவில் அமைந்திருக்கும் ஒரு செயலில் நடுவில் அமைந்திருக்கும் ஒரு சொல்லானது செய்யுளின் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கும் அந்த சொற்களோடு பொருந்தி பொருளை தரும். அவ்வாறு அமைந்ததுதான் தாப்பிசை பொருள்கோள். அதாவது தாம்பு பிளஸ் இசை தாப்பிசை. ஊஞ்சல் கயிறு அசைதல் போல, ஊஞ்சல் கயிறு எவ்வாறு அசையுமோ முன்னும் பின்னும் எவ்வாறு அசையுமோ அவ்வாறு வந்து இருக்கும். சரிங்களா? அதாவது தாம்பு என்றால் ஊஞ்சல் கயிறு. தாம்பு என்பது பொருள் என்ன? ஊஞ்சல் கயிறு. தாம்பு பிளஸ் இசை தாப்பிசை. இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. இந்த பாடலின் பொருள்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சினத்தை கொண்டவர் என்றால் அவர் வந்து உயிரோடு இருந்தாலும் அவர் இறந்தவருக்கே ஒப்பானவர். சரிங்களா? அதுவே ஒருவர் வந்து கோபத்தை துறந்தார் என்றால் அவர் வந்து ஞானியர்களுக்கு ஒப்பானவர் என்பது பொருள். அதாவது இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா சினத்தை எனும் நடுநின்ற அந்த சொல், சினத்தை எனும் இந்த நடுநின்ற அந்த ஒரு சொல் பார்த்தீங்கன்னா சினத்தை உடையார் இறந்தார் அணையார். சினத்தை உடையர் வந்து இறந்தவருக்கு ஒப்பானவர், சினத்தை இறந்தார். சரிங்களா? அதுபோல் சினத்தை துறந்தார். இங்கே பாருங்கள், சினத்தை துறந்தார். இந்த நடுவில் இருக்கிற சொல்ல முதலிலும் இறுதியிலும் வந்து பொருள் தருகின்றது. சினத்தை துறந்தார், சினத்தை துறந்தார் வந்து ஞானியர் துணை எனவும் அமைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். இந்த சினம் எனும் இந்த ஒரு சொல் பார்த்தீங்கன்னா இந்த செய்யுள் முன்னாடி இருக்கிறதுக்கும் பொருள் தருது, பின்னாடி இருக்கிறதுக்கும் பொருள் தருது. சரிங்களா? இவ்வாறு ஒரு செய்யுள் நடுவில் அமைந்திருக்கும் ஒரு சொல் செய்யுளின் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கும் சொற்களுடன் பொருந்தி பொருளை தருவது தான் தாப்பிசை பொருள்கோள் ஆகும். நம்ம படித்ததை ஒரு முறை வேண் பண்ணிக்கலாம். செய்யுளின் முதலில் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருள்பட பொருந்துவது விற்பூட்டு பொருள்கோள் ஆகும். அடுத்தது செய்யுளின் இடையில் அமைந்திருக்கும் சொல் செய்யுளின் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கும் சொல்லுடன் பொருந்தி பொருளை தருவது தாப்பிசை பொருள்கோள் ஆகும். அடுத்தது ஓர் அடியில் உள்ள சொற்களை அவை தரும் பொருளுக்கு ஏற்ப மாற்றி கூறுதல் மொழி மாற்று பொருள்கோள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.